அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் நம்ம பிருத்திவிராஜ், அதுக்கடுத்து நம்ம நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த கோல்டு ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருந்தாலும் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. படமும் அட்டு ஃப்ளாப்புங்க. போஸ்ட் ரோட்டின காசு கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்றாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு படம் தான் இந்த கோல்டு. டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரனை எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னையா படம் எடுத்திருக்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த படம் முடிஞ்சிடும், ஆனால் அதுக்கடுத்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கும் தெரியல, பார்க்குற நம்மளுக்கும் தெரியல. இந்த படத்தை நாங்கள் மலையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை. இங்கே நம்ம மாநாடு படத்தோடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர் ஒரு பிரச்சனை பண்ண அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அப்படியே கடப்பிலே இருந்துச்சு. இப்போ இந்த தமிழ் வெர்ஷனை தியேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. நேத்துல இருந்து ஒரு சில தியேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன படமே ஓடலை, இப்போ தமிழில் கொண்டு வந்தால் மட்டும் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. சரி, இதுதான் அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்டேட் இல்லை. இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த கோல்டு படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைமில் December 31st எக்ஸ்க்ளூசிவாக இப்போதைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்களா மேம்? இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 வாரத்தில் December 31st அமேசான் பிரைமில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அமேசான் பிரைமில் பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் அமேசான் பிரைமில் வந்ததுக்கப்புறமா ரசிகர் மத்தியில் வரவேற்பு எதனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டேன்.